إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. ربي زدني علما، ربي زدني علما، ربي اشرح لي صدري ويسر لي أمري، اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. கணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வெயில் காலத்தில் இவ்வளவு சிரமத்தோடு நீங்களெல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து கலந்து கொண்டிருப்பது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மார்க்கத்தின் மீது எவ்வளவு பற்று இருக்கிறது, இந்த மதரசாவோடு எவ்வளவு உங்களுக்கு ஆழமான தொடர்பு இருக்கிறது, மார்க்க கல்வியை கற்கக்கூடிய மாணவர்களை ஊக்குவிப்பது உங்களுக்கு எந்த அளவு ஒரு பிரியமான காரியமாக இருக்கிறது என்பதை புரிய முடிகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய இந்த சிரமத்திற்கு இந்த தியாகத்திற்கு சிறந்த கூலியாக சொர்க்கத்தை தந்தருள்வானாக. இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் அல்லாஹு தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்குவானாக. அவர்களுடைய குடும்பத்தில் நிம்மதியையும் இம்மை மறுமையினுடைய வரக்கத்துகளையும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. அவர்களுடைய சிரமங்கள், துன்பங்கள், இன்னல்கள், நோய் நொடிகளை அல்லாஹு தஆலா போக்குவானாக. அல்லாஹு தஆலா அவன் விரும்பக்கூடிய நல்ல அமல்களில், சிறந்த காரியங்களில் அவர்களை ஈடுபடுத்தி வைப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் மிக சுருக்கமான நேரத்தில் சில முக்கியமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இவ்வளவு சிரமத்தில் நீங்கள் நீண்ட நேரம் இருப்பது மிக சிரமமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா நம்மை ஏற்றுக்கொள்வானாக, நம்மிடமிருந்து இந்த சிறிய தியாகத்தை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பட்டம் பெறக்கூடிய ஆலிமாக்களே, முபல்லிகாக்களே, இங்கு ஒரு முக்கியமான செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன செய்தி? நம்மில் ஒவ்வொருவரும் பொதுவாக நம்மை பற்றி கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது ஒரு இயற்கை. நமக்கு பசிக்கிறது என்றால் சாப்பிடுகிறோம், நமக்கு நோய் நொடி என்றால் அல்லாஹ் பாதுகாப்பானாக, நாம் அதற்கான மருத்துவத்தை சிகிச்சை எடுத்துக்கொள்கிறோம். இப்படி ஒவ்வொருவருக்கும் அவரை பற்றியும் அடுத்ததாக அவருடைய குடும்பத்தை பற்றியுமான கவலை அக்கறை இருப்பதை நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. இங்கே என்ன கேள்வி என்றால், ஒரு முஸ்லிம் சுயநலவாதியாக இருக்க முடியுமா, இருப்பானா? என்னுடைய நலம், என்னுடைய சுகம், என்னுடைய குடும்பத்தின் நலன், என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான காரியங்கள், இவற்றைத்தான் நான் கவனிப்பேன், கண்காணிப்பேன், இதற்கு மேல் என்னுடைய சமுதாயத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னுடைய சமுதாயம் எப்படி சென்றால் என்ன, என்னுடைய சமுதாயத்தில் பசித்தவர்கள் இருந்தால் என்ன, ஆடை இல்லாதவர்கள் இருந்தால் என்ன, வறியவர்கள் இருந்தால் என்ன, அண்டை வீட்டார் எப்படி இருந்தால் என்ன, எத்தகைய சிரமத்தில் இருந்தால் என்ன, அவர்களிடத்திலே மார்க்க கல்வி இருக்கிறதா இல்லையா, அவர்களுடைய உலக தேவைகளை அவர்கள் எப்படி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய மார்க்கத்தில் எப்படி இருக்கிறார்கள், இதை பற்றியெல்லாம் தனக்கு எந்த அக்கறையும் கவலையும் இல்லாமல் அன்றாடம் பல முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள் என்றால், இப்படியாக பல முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள், நாம் கூட அவர்களில்தான் அத்தகைய வகையை சேர்ந்தவர்களாக இருப்போமா, அப்படித்தான் தோணுகிறது.
என் அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு முஸ்லிமை பற்றி அல்லாஹு தஆலா எப்படி வர்ணிக்கிறான், அவனுடைய அறிவு, அவனுடைய சிந்தனை, அவனுடைய கவலை, அவனுடைய அந்த தேடல், அவனுடைய அந்த முயற்சி எப்படி இருக்கும் என்றால், சமுதாயத்தை அடிப்படையாக வைத்து இருக்க வேண்டும். தன்னை சார்ந்திருக்கக்கூடிய, தான் சார்ந்திருக்கக்கூடிய, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சமூகவாதியாக, அவர்கள் மீது அக்கறை உள்ளவனாக, கவலை உள்ளவனாக, அவர்களுடைய பொறுப்பை சுமந்தவனாக இருக்க வேண்டும். மார்க்கத்திலே ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இருக்கிறது. சகோதரி கூட பேசினார்கள், நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது. நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது, இது இஸ்லாமிய மார்க்கத்தில் அடிப்படையான ஒரு கடமை. ஒவ்வொரு முஸ்லிமும் தனக்கு தெரிந்த நன்மையை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒன்று தீமை என்று நாம் அறிந்துவிட்டால், பாவம் என்று நாம் அறிந்து கொண்டால், நாமும் அதிலிருந்து விலகி நமது சமுதாயத்தையும் அதிலிருந்து தடுத்து கொண்டே விலக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹுவை வணங்குவதின் பக்கமும், அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்ப்படிவதின் பக்கமும் மக்களை அழைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஓய்ந்து விடக்கூடாது, சோர்ந்து விடக்கூடாது, அந்த பணியை நிறுத்திவிடக்கூடாது, அந்த பணியிலிருந்து நாம் பின்வாங்கிவிடக்கூடாது. அதற்காக நம்முடைய நேரங்களை செலவு செய்ய வேண்டும், அதற்காக நம்முடைய அறிவை செலவு செய்ய வேண்டும், அதற்காக நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டும். இது அத்தகைய முக்கியமான ஒரு உயர்ந்த பணி அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ்வின் மார்க்கத்தில். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் எல்லாம் குரானை படித்திருப்பீர்கள், படியுங்கள். அதனுடைய ஒவ்வொரு சூறாவிலும் அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை, படிப்பினைகளை சிந்தித்து பாருங்கள். அல் குர்ஆனிலே சூரத்துல் நம்ல் என்று ஒரு அத்தியாயம், அந்த அத்தியாயத்திற்கு பெயரே எறும்பு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அத்தியாயத்திற்கு பெயர் என்ன? எறும்பு. சூரத்துல் நம்ல். அல்லாஹு தஆலா எப்படிப்பட்டவன் தெரியுமா? நீ கவனிங்க, அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு காரியத்தை நீங்கள் செய்துவிட்டால், அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு காரியத்தை நீங்கள் செய்துவிட்டால், அல்லாஹு தஆலா உங்களை நேசித்து விடுவான், உங்கள் மீது மஹப்பத்து வைத்து விடுவான், உங்களை நெருக்கமாக்கிக் கொள்வான். நபிமார்களை புகழக்கூடிய அல்லாஹு தஆலா, ரசூல்மார்களை புகழக்கூடிய அல்லாஹு தஆலா உங்களையும் புகழ்வான். அல்லாஹ்விற்கு பிடித்தமானதை யார் செய்தாலும் சரி, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கண்ணியம் பெறுவார்கள். அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த சூரா அன்னமுல். எறும்பு என்ற அத்தியாயத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு உயிரினங்களை பற்றிய சம்பவம், புரியுதா? கவனிக்கிறீங்களா? இந்த சூரா நம்லிலே இரண்டு உயிரினங்களை பற்றிய சம்பவங்களை அல்லாஹு தஆலா சொல்கிறார். அந்த உயிரினம் மனிதர்கள் அல்ல, ஜின்கள் அல்ல, சாதாரணமான உயிரினம், நாம் பொருட்படுத்தாத, மதிக்காத ஒரு உயிரினம். ஒன்று எறும்பு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய நபிமார்களிலே முக்கியமான ஒருவர், குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அவர்களையும், அவர்களுடைய தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் புகழ்ந்து சொல்லிக்கொண்டே செல்கிறான் பல இடங்களிலே. அதிலே இந்த சூரா அன்-நம்ல் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா ரொம்ப விசேஷமாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் புகழ்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு பெரிய ஆட்சியை கொடுத்திருந்தான். காற்றின் மீது ஆட்சி செய்தார்கள், பறவைகள் மீது. இந்த பிரபஞ்சத்தில் அல்லாஹ் படைத்த எல்லா உயிரினங்கள் மீதும் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். மனிதர்கள் மீது மட்டுமல்ல, ஜின்கள் மீது ஆட்சி செய்தார்கள்,
ஒரு பெரிய ஆட்சியாக அவர்களுடைய ஆட்சி இருந்தது. ரப்பி ஹப்லி முல்கல்ல யம்பகி லி அஹத் மின் பஅதி இன்னக அன்தல் வஹ்ஹாப். என் இறைவா, யாருக்கும் தகுதி இல்லாத, எனக்கு பின்னால் யாருக்கும் நீ கொடுக்க மாட்டாய், எனக்கு பின்னால் யாருக்கும் தகுதியாகாத ஒரு பேராட்சியை எனக்கு கொடு என்று அல்லாஹ்விடத்திலே வேண்டினார்கள். இந்த இடத்திலே ஒரு செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு எது வேண்டுமோ அதை நீங்கள் யாரிடம் கேட்க வேண்டும்? யாரிடத்திலே? அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். தர்காவில் அல்ல, இறந்து போன அவுளியாக்களிடத்தில் அல்ல, அல்லாஹுவை தவிர யாரிடத்திலும் நம்முடைய தேவைகளை மறைவில் நாம் கேட்கவே கூடாது. கேட்பது ஷிர்க், இணை வைத்தல், அல்லாஹ் மன்னிக்காத பெரிய பாவம். இந்த செயலை செய்ததற்கு பிறகு ஒருவர் நாகூர் தர்கா சென்று விட்டு வருகிறார், கோவளம் செல்கிறார், முத்துப்பேட்டை செல்கிறார், எங்கேயாவது ஒரு தர்கால போய் அங்க சுஜூது செய்து விட்டோ, நேர்த்தி செய்து விட்டோ, அங்கே ஒரு துவாவை கேட்டு விட்டோ, அவளியா எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, என் பிள்ளைய கப்பலுக்கு ஏத்துங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, புள்ள கிடைக்கல, புள்ள கொடு, இப்படி ஏதாவது ஒன்றை செய்து விட்டு வந்து அதற்கு பிறகு அவர்கள் செய்யக்கூடிய தொழுகைகள் நோன்புகள் எதுவுமே அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த ஷிர்க்குக்காக அவர்கள் தௌபா செய்து இனி நான் இதன் பக்கம் செல்ல மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் வாக்கு கொடுத்தாலே தவிர. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆட்சியை யாரிடத்திலே வேண்டினார்கள்? யாரிடத்திலே கேட்டார்கள்? யாரிடத்திலே? அல்லாஹ்விடத்திலே. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், குழந்தை இல்லை அவர்களுக்கு, அவர்களுக்கு குழந்தை இல்லை, வயோதிகம் அடைந்து விட்டார்கள். தங்களுடைய அத்தா பாட்டன் பூட்டன் இப்படி எல்லாம் நபிமார்கள் தானே, அவங்களுடைய கபரில் போய் இறந்து போன என்னுடைய மூதாதர்களே, நபிமார்களே, ரசூல்மார்களே, இப்ராஹிம் நபியுடைய வாரிஸ், யாக்கூப் நபியுடைய வாரிஸ், நீங்க எனக்கு அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்ய குழந்தை கிடைக்கிறதுக்கு அப்படியா சொன்னாங்க? இன்னைக்கு மக்கள் தர்கால போய் நின்று கொண்டு கபர்களுக்கு அருகில நின்று கொண்டு அவளியா உங்களை நம்பிதான் வந்திருக்கிறேன், நீங்க அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கிறாங்க. சொல்றாங்களா இல்லையாமா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், குழந்தை வேணும், யார்கிட்ட கேட்டாங்க? ரப்பி ஹப்லி மின் லதுன்க ஜுர்ரியத்தன் தய்யிபா இன்னக ஸமீஉ துஆ. என் இறைவா, எனக்கு ஒரு நல்ல தூய்மையான சந்ததியை தந்தருள்வாயாக, நீ துஆக்களை கேட்கக்கூடியவன், செவியுறக்கூடியவன். அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? அல்லாஹ் கொடுத்தான். கொடுக்க முடிகின்ற சக்தி உள்ள அல்லாஹ்விடத்தில் கேட்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் கொடுப்பான் என்பதில் சந்தேகப்படுகிறார்கள். யாரால் கொடுக்க முடியாதோ அவர்கள் கொடுப்பார்கள் என்று அந்த தர்காக்களிலே சென்று தவம் இருக்கிறார்கள். நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இஸ்லாமுக்கு வெளியில இருக்கவங்க தான் முட்டாளா இருப்பாங்க, குருடர்களாக செவிடர்களாக சும்முன் புக்முன் உம்யுன் ஃபஹும் லா யர்ஜிஊன். செவிடர்கள், குருடர்கள், ஊமையர்கள் என்று அல்லாஹ் அவர்களை வர்ணிக்கிறான். ஆனா இன்றைக்கு நீங்க கவனிங்க, தங்களை முஸ்லிம் என்று சொல்பவர்களே இந்த இஸ்லாமை படிக்காததால், இஸ்லாமை படிக்காததால், கல்வி கற்காததால், ஈமானை தெரியாத காரணத்தால் இன்று அவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். எனவேதான் சொல்கிறேன், இவர்களையெல்லாம், இந்த சமுதாயத்தை எல்லாம் திருத்த வேண்டிய பொறுப்பு முஸ்லிமான ஆணாகிய பெண்ணாகிய எனக்கு உங்களுக்கு நமக்கு இருக்கிறதா இல்லையா யோசித்து பாருங்கள். இருக்கா இல்லையா? என்ன சொல்றீங்க? ஒரு கஷ்டம். இன்னைக்கு என்ன செய்யறாங்க? இங்கே இருந்துகிட்டு அப்துல் காதர் ஜெயலானி, கவுஸ் ஆசம், அவங்களுக்கு வேண்டிக்கிறாங்க. யாருக்கு வேண்டிக்கிறாங்க? யாருக்குமா?
உங்களை சொல்லல, நீங்க எல்லாம் அவுளியாக்கள் பக்கா தௌஹீதில் இருக்கிறீங்க, மாஷா அல்லாஹ் குர்ஆன் சுன்னாவை படிச்சு எல்லாம் கிளீனா பக்காவா இருக்கிறீங்க, அதனால தானே இங்க வந்திருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஊர் சமுதாயம் அப்படி இருக்கா இல்லையா சொல்லுங்க. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் முஸ்லிம்களில் ஒரு பெரும் கூட்டம் அப்படி இருக்கிறார்களா இல்லையா சொல்லுங்க. இங்க இருந்துகிட்டு யாருக்கு நெரிச்சு பண்றாங்க? அப்துல் காதர் ஜிலானி கௌசுல் ஆசமுக்கு நெரிச்சு பண்றான். அல்லாஹ் சொல்கிறான், நான் உனக்கு சமீபமாக இருக்கிறேன், உன்னுடைய உயிர் நாடி நரம்பை விட நாம் உமக்கு நெருக்கமாக இருக்கிறோம். என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் மிகவும் சமீபமாக இருக்கிறேன். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? அல்லாஹ் நமக்கு எங்க இருக்கிறான்? அவன் ஏழு வானங்களுக்கு மேலே அரசின் மேலே உயர்ந்திருப்பதோடு அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அரசுக்கு மேல், ஏழு வானங்களுக்கு மேல் அரசின் மீது அல்லாஹு தாலா உயர்ந்திருப்பதோடு அல்லாஹு தாலா நமக்கு சமீபமாகவும் இருக்கிறான். எப்படி? அவன் அரசின் மீது உயர்ந்திருப்பதோடு அவனுடைய செவியுறும் ஆற்றலால், பார்க்கும் ஆற்றலால், கேட்கும் ஆற்றலால், அவனுடைய சர்வ வல்லமைகளால் நமக்கு மிக சமீபமாக இருக்கிறான். நாம் பேசுவதை கேட்கிறான், நாம் நம்முடைய செயல்களை அவன் கண்காணிக்கிறான், நம்முடைய அசைவுகளை அவன் பார்க்கிறான். அவனுக்கு எதுவும் மறைந்ததல்ல. ரப்பனா இன்னக தஅலமு மா நுஃபி வ மா நுஅலின் ஒமா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷை. நாங்கள் மறைத்தாலும் வெளிப்படுத்தினாலும் இறைவா நீ அறிவாய், உனக்கு எதுவுமே மறைந்ததல்ல. இன்னஹு யஅலமுல் ஜஹ்ர மினல் கவுல். அவன் வெளிரங்கமாக பேசினாலும் சரி, மறைவாக பேசினாலும் சரி, அனைத்தையும் அறிந்தவன். அந்த அல்லாஹ்ட்ட கேட்க மாட்டேங்கிறான். யாரால் கேட்க முடியாதோ, யார் இறந்து விட்டாரோ அவரிடத்திலே கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உயிரோடு இருக்கிறான், அவனை தவிர வணக்கத்திற்குரியவர் யாரும் இல்லை, அவனிடத்திலே கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த மக்கள் யாரிடத்திலே கேட்கிறார்கள்? தொழுகையில கேட்ட துவா மேல நம்பிக்கை இல்லை. தொழுகையில கேட்ட சொல்லுங்க துவா மேல நம்பிக்கை இல்லை. தொழுதுட்டு கேட்ட துவா மேலையும் நம்பிக்கை இல்லை. அவுளியாட்ட கேட்டாதான் மனசு திருப்தியா இருக்கு. அவுளியாக்கு நேர்த்தி செஞ்சாதான் மனசு திருப்தியா இருக்கு. அவுளியாட்ட சொல்லிட்டோம், அப்துல் காதர் ஜீலானிட்ட சொல்லிட்டோம், அவங்க நம்ம காரியத்தை பார்த்துப்பாங்க. எப்படிப்பட்ட சமுதாயமாக இருக்கிறார்கள் இந்த நிலையில். இந்த சமுதாயத்தை சீர்திருத்துவதற்கு கல்வி கற்ற ஆலிமாக்களே, முபல்லிகாக்களே, இந்த மார்க்கத்தின் கல்வியை அறிந்த புரிந்த சமுதாய மக்களே, நீங்கள் முன்வரவில்லை என்றால் நீங்கள் இதற்காக அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்வீர்கள் யோசித்து பாருங்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டாங்களா இல்லையா? சிரமத்தில் மாட்டினாங்களா இல்லையா சொல்லுங்க. எந்த சிரமத்தில் மாட்டிக்கிட்டாங்க? எந்த சிரமத்தில்? எந்த சிரமத்திலமா? மீன் வயிற்றுல மாட்டிக்கிட்டாங்க. யார்கிட்ட துவா கேட்டாங்க? இன்னொரு நபிமார்கிட்ட போனாங்களா? எந்த நபியாவது நினைச்சாங்களா? ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸபிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅதூன். அவர் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவராக, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இருந்திருக்கவில்லை என்றால் கியாம நாள் வரை அந்த மீன் வயிற்றிலே தங்கியிருப்பார். முகாதிபன்
யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் நான் தப்பு செஞ்சிட்டேன்லா, நான் எனக்கு அநியாயம் செய்து கொண்டேன், நீ மிக பரிசுத்தமானவன், நீ மிக பரிசுத்தமானவன், நான் அநியாயக்காரர்கள் ஒருவனாக ஆகிவிட்டேன், வணக்கத்திற்குரிய இறைவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் யூனுஸ் நபியை பாதுகாத்தானா இல்லையா? பாதுகாத்து. அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, கவனிங்க. அப்ப நமக்கு எது தேவைனாலும் யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹுவால் நிறைவேற்றப்படக்கூடிய தேவைகளை, நம்முடைய இம்மை மறுமை காரியங்களை மறைவில் அல்லாஹ் அல்லாத ஒருவரிடத்தில் கேட்பது ஷிர்க், இணை வைத்தலாக ஆகிவிடும். சரி, இப்ப சுலைமான் நபி துவா கேட்டாங்க அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ் எனக்கு ஆட்சியை கொடுங்க. அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தானா இல்லையா? பெரிய ஆட்சியை கொடுத்தான். எந்த அளவுக்கு என்றால், பறவைகளின் மொழிகள், பறவைகள் பேசக்கூடிய பேச்சுகளுக்கான அர்த்தங்களை, பொருள்களை அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான். எல்லா பறவையுடைய மொழியையும், எல்லா மிருகங்களுடைய மொழியையும். அப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய படையோடு போய் கொண்டிருக்கும் போது ஒரு சம்பவம் நடக்குது. சூரா நம்முடைய வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்படி சொல்கிறான், சுலைமான் وقال رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأدخلني برحمتك في عبادك الصالحين. உணர்வு புரியும், சிந்திக்கிறோம். என்னால முடியாதுன்னு நினைக்காதீங்க. உங்களில் யாரும் கோழையாகவோ பலவீனராகவோ தங்களை எண்ணிவிடாதீர்கள். அல்லாஹ் உதவி செய்வான், என்னால் முடியும். நீங்கள் வயோதிகத்தில் என்ன ஒரு வயது அடைந்திருந்தாலும் சரி, மார்க்கத்தின் கல்வியை கற்பதிலும், மார்க்க பணியை எடுத்து பிரச்சாரம் செய்வதிலும், நன்மையை ஏவுவதிலும், தீமையை தடுப்பதிலும் அல்லாஹ் எனக்கு வலிமையை கொடுப்பான் என்று அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து, அல்லாஹுவின் மீது பாரத்தை சுமத்தி, அல்லாஹ்விடம் உதவி தேடியவர்களாக நீங்கள் இறங்கினால் அல்லாஹ் உங்களை பலப்படுத்துவான், அல்லாஹ் உங்களை வலிமைப்படுத்துவான். இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவ முன் வந்தால், அல்லாஹ்வுடைய தீனுக்கு நீங்கள் உதவ முன் வந்தால், அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான், உங்களுடைய பாதங்களை அல்லாஹ் பலப்படுத்துவான். ஆகவே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கோழையாக வேண்டிய அவசியம் இல்லை, சோர்வடைய வேண்டிய அவசியம் இல்லை, என்னால் முடியுமா என்று தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே சம்பவத்தை பாருங்கள். ஒரு எறும்பு, இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அதுவும் அந்த எறும்பு நொண்டியா வேற இருந்துச்சான், அதனுடைய கால் வேற, அதுக்கு கால் வேற ஒழிஞ்சு போய் கிடந்துச்சான். ஒரு எறும்புங்க, அதுக்கு ஏதாவது நம்ம மதிப்புமா சொல்லுங்க? பொதுவா எறும்பு மிதிச்சுட்டு போவோம், தள்ளி விடுவோம். அல்லாஹு தஆலா பாருங்க, ரப்புல் ஆலமீன், நம்ம புரியணுங்க, அல்லாஹ்வுக்கு பிடித்தவர்களாக நம்ம ஆயிடணுங்க, அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுங்க. புரியுதாமா? அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களாக, பிரியமானவர்களாக ஆகணும். அதுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும். அது எந்த காரியம்? தேடிக்கிட்டே இருக்கணும், இது அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா என்று ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும். இதனால் நான் அல்லாஹ்விடத்தில் பிரியத்திற்குரியவனாக ஆகிவிடுவேனோ, இதனால் அல்லாஹ் என்னை பொருந்து கொள்வானோ என்று ஒவ்வொரு நன்மையையும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி, அல்லாஹ்வின் அன்பை நாடி, அல்லாஹ்வின் பிரியத்தின் பிரியத்தையும் பாசத்தையும் நாடி, அதற்காக நமது மரணம் வரை செய்து கொண்டே இருக்க வேண்டும். வஅபுது ரப்பக ஹத்தா யாதியக்கல்
என் யக்கீன் முஹம்மதே உங்களுக்கு மரணம் வருகிற வரை அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டை செய்து கொண்டே இருங்கள். புரியுதுங்களா இல்லையா? நிறைய சம்பவங்கள், நம்ம இந்த சம்பவத்துக்கு திரும்ப வருவோம். ஒரு எறும்புங்க, ஒரு எறும்பு. சுலைமான் நபி வர்றாங்க, வந்தா இந்த நொண்டி எறும்புக்கு ரொம்ப கவலையாயிருச்சு. இந்த எறும்பு என்ன செஞ்சிச்சு, சுலைமான் நபி இப்படி வர்றாங்களே, நம்ம எறும்பு கூட்டம்லாம் இப்படி மேஞ்சிக்கிட்டு இருக்கே, அவர் பாட்டுக்கும் குதிரையில் பறந்துக்கிட்டு இருக்கிறாரு, அவரோட இவ்வளவு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குதிரை வீரர்கள் நம்ம கூட்டத்தெல்லாம் மிதிச்சு சட்டினி ஆக்கிட்டு போயிடுவாங்களே, அதில் நம்ம அத்தா அண்ணன் தம்பி பக்கத்து வீட்டுக்காரன் ஏத்த வீட்டுக்காரன் நம்ம இனத்துல பாதி பேர் அழிஞ்சு போயிடுவானே அப்படின்னு துடி துடிச்சு போயிடுச்சு. புரியுதாமா? அந்த எறும்புக்கு என்ன கவலையாகி போச்சு, தனது சமுதாயத்தை பற்றி கவலையாயிடுச்சு. பாருங்க, அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போச்சு. ஒரு எறும்புக்கு அது ஓடி ஒளிஞ்சிருக்கலாம்ல, பேசாம அது மட்டும் ஓடி எங்கேயாவது போய் பூந்துக்கலாம்ல, எவன் எக்கடி கட்டு போனாயான்னு சொல்லு, நம்மள மாதிரி எப்படிமா கரெக்ட்? இது இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஏதாவது ஆயிடுச்சு, கொரோனா வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது முதல்ல நம்மளை சேஃப்டி பண்ணிக்க, முதல்ல நம்மளை பாதுகாத்துக்க, இல்லை முதலில் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்வின் அடியார்களை பாதுகாக்க வேண்டும். முஸ்லிம்கள் யார், தங்களை தியாகம் செய்து பிறரை பாதுகாக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். அந்த மாதிரிதான் நம்ம சமுதாயம் இருந்தாங்க, செஞ்சாங்க, அல்ஹம்துலில்லா. அது மற்றவங்களுக்கு தெரிஞ்சா என்ன, தெரியாட்டினா அல்லாஹ்க்கு தெரிஞ்சா போதும், அல்லாஹ் கூலி கொடுப்பான். அந்த எறும்பு என்ன செஞ்சிருச்சு, உடனே ஒரு இடத்துல நின்று கொண்டு அது அதனுடைய பாஷையில் தன்னுடைய எறும்பு கூட்டத்தை பார்த்து ஒரு பயான் செஞ்சிச்சு. எறும்பு என்ன செய்யுது, பயான் செய்யுது, அது ஒரு பயான் செய்யுது. ரொம்ப பெரிய பயான்லாம் இல்லை, ஷார்ட்டாக ஒரு சென்டென்ஸில் பயானம் முடிச்சுக்குச்சு. யா ஐயுஹன்னம்லு, எறும்பு கூட்டமே. அதுல இங்கே விசேஷம் என்ன தெரியுமா, அல்லாஹு தஆலா பாருங்க இந்த பெண்களுக்கு எவ்வளவு உயர்வு வச்சிருக்கிறான் குர்ஆன்ல, இஸ்லாமிய மார்க்கத்தில். நம்ம பெண்கள் யாராவது ஒருத்தன் கிறுக்கம் பேசுறத கேட்டுவிட்டு இஸ்லாத்துல பெண்களுக்கு உரிமை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பொணாத்திக்கிட்டு இருக்கிறான். மூமின்களுக்கு உதாரணம் பெண்களை அல்லாஹ் சொல்கிறான், தன்னுடைய அடியார்களில் சிறந்தவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹு தஆலா பெண்களை சொல்கிறான். எவ்வளவு வரலாறுகளை பெண்களை குறித்து அல் குர்ஆன் பேசுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உயர்த்தினார்கள், உயர்த்தினார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். இங்கே என்னன்னு சொன்னா, இந்த தனது சமுதாயத்தை பற்றி, தனது எறும்பு கூட்டத்தை பற்றி கவலைப்பட்டதல்லவா, அதுவும் ஒரு பெண் எறும்பு தான், அதுவும் என்னமா ஒரு பெண் எறும்பு தான். யோசிச்சு பாருங்க. அல்லாஹு அக்பர். வக்காலத் நம்லத்துன், ஒரு பெண் எறும்பு பேசியது, சொன்னது எல்லா தன்னுடைய எறும்பு கூட்டத்தை பார்த்து, யா ஐயுஹன் நம்ல், எறும்பு கூட்டமே, உதுகுலு மசாகினகும், உங்களுடைய பந்துகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள், ஓடிருங்க சீக்கிரமா. எல்லா அட்டென்ஷன் இந்த யா ஐயுஹன் நம்ல என்று வந்தவனே எல்லா எறும்பு அப்படியே நின்றுச்சு. என்னடா இந்த பெண்மணி சொல்ல போறாங்களேன்னு சொல்லி அடுத்து சொல்லுது, எல்லாம் பொந்துக்குள்ளார ஓடிடுங்க, எல்லாம் ரெடி ஆகுது. அடுத்து சொல்லுது இந்த எறும்பு, லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வஜுனூது, சுலைமானும் அவருடைய படைகளும் வருகிறார்கள், உங்களை மிதித்து விடாமல் இருக்க வேண்டும், முகம் லா யஷ்ரூன், நீங்கள் கீழே இருப்பது அவர்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு நபிக்கே தனக்கு கீழே இருக்கிறது தெரியாதுன்னா, அப்துல் காதர் ஜிலானிக்கு இங்க இருந்துகிட்டு நீங்க துவா பண்றது தெரியுமா? என்னம்மா புரிய மாட்டேங்குது, என்ன நாகூர் தர்காவில் போய் துவா கேட்டா எப்படிமா அவருக்கு தெரியும், தெரியுமா?
ஒரு நபி அவ்வளவு பெரிய நபி அல்லாஹ்விடத்தில் பேசுற நபிக்கு தனக்கு காலுக்கு கீழே ஒரு எறும்பு இருக்கு எறும்பு கூட்டம் இருக்குங்கிறது தெரியாதுன்னு எறும்பு சொல்றது அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். இவர் இங்க இருந்துகிட்டு அவுலியாக்கு ஃபேக்ஸ் அனுப்புறாரு. எவ்வளவு பெரிய ஷிர்க் மௌட்டிக மூடத்தனம், ஷிர்க் என்ற மிகப்பெரிய கேவலமான செயலிலே இன்று சமுதாயம் கூட்டம் கூட்டமாக இருக்கிறார்கள். அல்லாஹு தாலாவுக்கு பிடிச்சு போச்சு. இந்த எறும்புடைய பேச்சை கேட்ட உடனே சுலைமான் நபிக்கு அப்பா என்ன சந்தோஷம். ஒரு பக்கம் என்ன சந்தோஷம், எறும்பு பேசுறத கூட அல்லாஹ் எனக்கு கேட்க வைக்கிறானே, இந்த எறும்புடைய பேச்சை புரியக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறானே. ஃபத்தபஸ்ஸம வாஹிகம் மின் கௌலிஹா, ரொம்ப சந்தோஷமா தாங்களே அல்லாஹ்விடத்தில் துவா செய்யறாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாங்க. சரியா, இது ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் என்ன புரியுது, ஏன் இந்த சம்பவத்தை அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு சின்ன சம்பவம் தான் குர்ஆன்ல மிக மிக முக்கியமாக ஹைலைட், அதுவும் ஒரு 10 சம்பவங்கள்ல ஒரு சம்பவமா ஒரு பெரிய சூறால சொல்லிட்டு போனா கூட எங்கேயாவது நமக்கு மிஸ் ஆயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், ஆகக்கூடாது. ஆனா அதுக்குன்னு அல்லாஹு தஆலா ஒரு அளவான ஒரு சூறால அந்த சூறாவுக்கு அந்த எறும்புடைய பேரை வச்சு, அந்த சூறாவுக்கு எப்படி இப்ராஹிம், அதே போல மரியம், அதே போல ஆலு இம்ரான், இப்படிலாம் அல்லாஹு சுஹூத் யூனுஸ் என்று அல்லாஹு தஆலா நபிமார்களுடைய பெயரை கொண்டு அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பெயர் வைத்திருக்கிறானோ அத்தியாயங்களுக்கு, அதே போல இந்த அத்தியாயத்துக்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது, யாருடைய பெயருமா, இந்த எறும்புடைய பெயர் அல்லாஹ். அப்ப இந்த எறும்பு அல்லாஹ்க்கு எவ்வளவு பிடித்தமானதா இருக்கும். ஒன்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வெறுமனையா அல்லாஹ் சொல்லல, அது என்ன பேசியது என்பதை அல்லாஹ் சொல்கிறான், ஏன் பேசியது என்பதை அல்லாஹ் சொல்கிறான், அதனுடைய கருத்தை அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்கிறான், ஒரு நபியோடு அது கம்யூனிகேஷன் பண்ணதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஏனென்றால் அந்த எறும்புக்கு சமுதாயத்தின் மீது இருந்த அக்கறை, சமுதாயத்தின் நன்மையின் மீது இருந்த அக்கறை, எது இன்று நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தில் பெரும்பாலானவர்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டதோ. ஒரு முஸ்லிம் சுயநலவாதியாக நான் எனது குடும்பம் என்று மட்டும் அவனால் இருக்க முடியாது, அது உலக தேவையாக இருக்கட்டும், மார்க்க காரியமாக இருக்கட்டும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவன் வயிறார சாப்பிட்டு தூங்குகிறான், வயிறார சாப்பிட்டு இரவு தூங்குகிறான், அவனுடைய அண்டை வீட்டார்கள் பசியாக இருந்தால் இவன் மூமினே கிடையாது, இவன் இறை நம்பிக்கையாளனாக ஆக முடியாது. நம்ம சாப்பிட்டு தூங்குறோமா, பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன இல்லை, சரியா சாப்பாடு இல்லை. இப்ப நீங்க எந்திரிச்சு ராத்திரில தஹஜ்ஜத் தொழுதாலும் சரி, ஒரே ராத்திரில குர்ஆன கத்தம் பண்றதுக்கு உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை எப்படி சொல்கிறார்கள், இவர்கள் முழுமையான நிறைவான சிறந்த மூமின் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்ப சமுதாயத்தினுடைய அக்கறை, இந்த சமுதாயத்திற்கு நான் ஏதாவது நன்மை செய்ய வேண்டும், இந்த சமுதாயத்தினுடைய தேவைகளை நான் நிறைவேற்ற வேண்டும், இந்த சமுதாயத்தை அழிவில் இருந்து பாதுகாக்க வேண்டும். அழிவுல பெரிய அழிவு என்ன அழிவுமா, ஆபத்துல பெரிய ஆபத்து என்ன ஆபத்து சொல்லுங்கம்மா, கொரோனாவா, ஆபத்துல பெரிய ஆபத்து என்ன, நரக நெருப்புடைய ஆபத்து, பாவத்தினுடைய ஆபத்து, ஷிர்க்கினுடைய ஆபத்து, அல்லாஹ்வுடைய கோபத்தினுடைய ஆபத்து. ஒரு வீட்டுக்கு போறீங்க, அங்க டிவியில சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்க பாட்டுக்கும் போனீங்க, உட்காந்துங்க, கொடுத்த பிரியாணி அள்ளி கொட்டுனீங்க, வேற என்னென்ன கொடுத்தாங்களோ எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிட்டீங்க, போயிட்டு வரமா ரொம்ப பரக்கத்தா கவனிச்சிங்கம்மா, எல்லாம் நல்லபடியா இருங்கம்மா அப்படின்னு வந்துடுறீங்க. நல்லபடியா இருந்துருவாங்களா, நீங்க துவா செஞ்சிட்டா, அங்கதான் சைத்தான் 24 மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன செய்யறாங்க, ரொம்ப பேரு வீடு கட்டினோடனே வீட்டுக்கு குடி போடுறதுக்கு
அஜர்த்துமார்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஃபாத்தியா ஓதுறாங்க, குரான் கத்தம் பண்ணுறாங்க, சில வீட்டில் மௌலூது ஓதுறாங்க. பரக்கத்தா இதெல்லாம் செய்யலாமா? மாஷா அல்லாஹ், எல்லாமே வேஸ்ட். இருங்க, முதல்ல இப்படி போவோம், செய்யலாம். எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டாங்க, அஜர்த்து ஓதி துவா ஓதுறோம்னு பரக்கத்து வந்துடும், எல்லாம் பரக்கத்து வந்துடும் நினைக்கிறாங்க. அவங்க தான் ஓதிட்டு காசு வாங்கிட்டு போயிட்டாங்களே, கதை முடிஞ்சு. இப்போ என்ன ஆகுது, அதுக்கு பிறகு அந்த வீட்டில் என்ன நடக்குது யோசிச்சு பாரு. தொழுகை இல்லை, ஆண்களிடத்திலோ பெண்களிடத்திலோ தொழுகை இல்லை, முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன, அங்கே சினிமா ஆடல் பாடல் ஆபாச காட்சிகள் குடும்பமா பார்க்கிறாங்க. உருப்படுமா? அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிக்கிட்டே இருக்கு. நீங்க மக்காவுடைய இமாம கூப்பிட்டு குரான் ஓத வச்சாலும் சரி, அந்த வீட்டுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்ய மாட்டான். முதல்ல இப்படி செய்யறதே ஒரு சடங்கு, இதற்கும் இஸ்லாமுக்கும் சம்பந்தம் இல்லை. யாரையாவது கூப்பிட்டு காசு கொடுத்து குரானை ஓத வச்சு நீங்க வீட்டுக்கு பரக்கத்தை கொண்டு வந்ததுலாம் நினைச்சிடாதீங்க. இது ஒரு ஃபேனோ ஏசியோ இல்லை, வாங்கி போட்டுட்டா காத்து வந்துடும், கூலிங் வந்துடும் சொல்லி. நீங்கள் ஓதினால் மட்டும்தான் அந்த வீட்டிலே உங்களுக்கு பரக்கத்து வரும். நீங்கள் தொழுதால் உங்கள் வீட்டிலே பரக்கத்து வரும். நீங்கள் துவா செய்தால் உங்கள் வீட்டிலே பரக்கத்து வரும். நீங்கள் பாவங்களை விட்டு விலகி அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தால் உங்கள் வீட்டிலே அல்லாஹ் பரக்கத் செய்வான். ஒரு ஆலிம்சா வந்து துவா செஞ்சுட்டு போறதுனால வீட்டுக்கு பரக்கத்து வராது. அந்த வீட்டில் உள்ளவர்கள் பாவம் செய்தவர்களாக இருக்கும் போது, புரியுதுங்களா? அப்ப சமுதாய கவலை இருக்கணும். உலக தேவை விஷயங்களில் மட்டுமல்ல, மிகப்பெரிய ஆபத்து, பேராபத்து எது, மறுமையுடைய ஆபத்து, நரகத்தினுடைய ஆபத்து. உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் ஒரு பெண் தொழுகை இல்லாமல் இருந்தால், தொழுகையை மறந்தவளாக, தொழுகாதவளாக, தொழுகையை புறக்கணித்தவளாக இருந்தால், அவளை தொழுகையின் பக்கம் அழைக்காமல், தொழுகைக்கு தூண்டாமல், தொழுகையை ஏவாமல் நீங்கள் கடந்து சென்றால், அவள் தொழுகையை விடுவதிலே நீங்களும் சமமான குற்றவாளி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பெண் சினிமா சீரியல் ஆபாசம் ஆடல் பாடல் என்று தனது நேரத்தை கழிக்கும் போது, அவள் உங்களது மகளாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், அண்டை வீட்டு பெண்ணாராக பெண்ணாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவளை பார்த்து விட்டு நீங்கள் கண்டிக்காமல் தடுக்காமல் இது பாவம் என்பதை அவளுக்கு உணர்த்தாமல் சென்றால், அந்த பாவத்தில் நீங்களும் சமமான பங்காளி என்பதை மறந்து விடாதீர்கள். நமக்கு ஏன் வம்பு, இன்னைக்கு எப்படி சொல்றாங்க, நமக்கு ஏன் வம்புன்னு போயிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் கண்டிப்பாக கேள்வி கேட்பான், உனக்கு முன்னால் எனக்கு மாறுபாடு நடந்த போது அதை ஏன் நீ தடுக்கவில்லை என்று அல்லாஹ் கண்டிப்பாக விசாரிப்பான். இப்ப அடுத்த சம்பவம் இதே இந்த சூரா நம்ல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டு. இதே இந்த சமுதாயத்தை பற்றிய கவலை. இது ஒரு பறவையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பறவைக்கு கவலையை பாருங்க, மனுஷனை பற்றி. மனுஷனுக்கு தாங்க மனுஷனை பற்றி கவலை இல்லாமல் போச்சு. காசு, இவனை வச்சு எப்படி காசு சம்பாதிக்கலாம், அதுக்கு தான் ரொம்ப பேர் திட்டம் போடுறாங்களே தவிர, இவனை எப்படி அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனாக மூமினாக ஆக்குவது, இவனுடைய பாவத்திலிருந்து எப்படி தடுப்பது, அதுக்கு தான் திட்டம் போட்டுச்சு இந்த ஹுதுஹுது பறவை. சுலைமானுடைய பட்டாளத்தில் யார் இருந்தா, இந்த ஹுதுஹுது பறவை. இதுக்கு ஒரு கவலை, இந்த ஹுதுஹுது பறவைக்கு என்ன வேலைனா, சுலைமான் நபியுடைய பட்டாளத்தில் இருக்கும், சுலைமான் நபி படை புறப்படுறதுக்கு முன்னாடி இந்த பறவையை அனுப்பிடுவாங்க. அது போய் தண்ணி இருக்கிற இடத்தை தேடி, இந்த வழியில இந்த இடத்துல தண்ணி இருக்கு சுலைமான் வந்து சொல்லும், அந்த வழியா போகும்போது அந்த இடத்துல அவங்க தங்கிக் கொள்வாங்க, படைகளுக்கு தண்ணியெல்லாம் பயன்படுத்திக் கொள்வாங்க. இப்ப இந்த ஹுதுஹுது பறவை என்ன செஞ்சிச்சு, சுத்து சுத்துன்னு சுத்துனது தண்ணியை தேடி அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு போயிருச்சு. ஆள் எஸ்கேப் பண்ண மாதிரி காணாமலேயே போயிருச்சு. சுலைமான் நபி மன்னர் அல்லவா, தான் பேச்சை கேட்காம இவ்வளவு நேரம் காணாப்போனா சும்மா இருப்பாங்களா? வந்துச்சு கோபம். யாருக்கு? சுலைமான் நபிக்கு கோபம் வந்துச்சு. அதனால கோபம் வர்றது ஒன்றும் தப்பு கிடையாது, நல்லதுக்கு கோபம் வரலாம்.
சரியா? நல்லதுக்கு கோபம் வரலன்னா அப்புறம் கழுதையை விட கேவலமா போயிடும். விஷயத்துக்கு வாங்க. அப்ப சுலைமான் நபி என்ன செஞ்சாங்க, லவ் உஅதிபன்னஹு உஅதாபன் ஷதீதன் அவ் லஅஸ்பஹன்னஹு அவ் லயத்யன்னி பிசுல்தானி முபீன். இந்த ஹுதுஹுது பறவைக்கு கடுமையான பனிஷ்மெண்ட் தண்டனை கொடுக்க போகிறேன், அல்லது அதை அறுத்தே போட்டு போறேன், அல்லது ஏன் அது இத்தனை நாளா காணோம் என்பதற்கான சரியான தெளிவான ஆதாரத்தை சான்றை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாங்க. ஒரு எச்சரிக்கை. அல்லாஹ்வுடைய நாட்டம் பாருங்க, பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு கடைசியில கோபமா இப்படி சொன்ன உடனே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஹுது ஹுது பறவை வந்து நிக்கிது சுலைமான் நபி முன்னாடி. நின்னா தான் பாருங்க, சுபஹானல்லாஹ். சிந்திக்கணும், இந்த தௌஹீத் இருந்துச்சுன்னு வச்சுங்க. தௌஹீத்னா என்ன? ஜமாத்தை சொல்லலை, தௌஹீத்னு பேர் வச்சு ஜமாத்தை சொல்லலை. யாராவது தௌஹீதுன்னு ஜமாத்துக்கு பேர் வச்சுக்கிட்டா தௌஹீத் ஆகிட முடியாது. தௌஹீத் என்பது உள்ளத்தில் இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தருமே தௌஹீத் வாதி. முஸ்லீமா இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம சொல்ல மாட்டேங்கிறீங்க, பயப்படாதீங்க, எல்லாருமே தௌஹீத் வாதி தான். அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ண அவசியம் கிடையாது. நீங்க லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னவனை யார்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க? அல்லாஹ்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணியாச்சுங்க, அல்லாஹ்வுடைய ஜமாத்துல ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ புதுசு புதுசா கூட்டம் வந்துக்கிட்டு எங்கள்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணுங்க, அப்பதான் நீங்க தௌஹீத் வாதியா. என்னடா இது வம்பா இருக்கு. யார்கிட்ட சர்டிபிகேட் வாங்கணுமா? யார்கிட்ட? அவங்கள்ட்ட சர்டிபிகேட் வாங்கணுமா? மெம்பர் கார்டு வாங்கிட்டா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் போயிடலாமா? என்ன ஊரைய மாத்திர வேலையா இருக்கு. விஷயத்துக்கு வாங்க. இந்த தௌஹீத் வந்துருச்சு பாருங்க, ஹுதுஹுதுக்கு என்ன வந்துருச்சு? ஈமான். லா இலாஹ இல்லல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. அதுல ஈமான் அதுக்கு ஸ்ட்ராங் ஆயிருச்சு. இணை வைத்தல், கடுமையான இணை வைத்தலை எதிர்க்கக்கூடிய கடுமையான போராளி ஆயிருச்சு. அவ்வளவு பெரிய சுலைமான் நபி, பெரிய பெரிய ஜின்கள் எல்லாம் பார்த்து நடுங்கக்கூடிய நபி, பெரிய பெரிய மன்னர்கள் எல்லாம் அவரை பார்த்தவுடன் நடுநடுங்கக்கூடியவர்கள். இந்த ஹுதுஹுது பறவை அசால்ட்டா வந்துகிட்டு, சுலைமான் உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியாததை நான் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறேன், சபா நகரத்திலிருந்து தெளிவான ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன், அங்கே ஒரு அரசியை பார்த்தேன், இன்னி ஒரு சபா நகரத்தில் ஒரு அரசியை பார்த்து வந்தேன், பல வசதிகள் அவரிடத்தில் இருக்கிறது, ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? சுலைமான் அவளும் அவருடைய கூட்டத்தார்களும் அல்லாஹுவை விட்டுவிட்டு சூரியனுக்கு சஜிதா செய்யக்கூடியவர்களாக இருப்பதை பார்த்தேன். ஷைத்தான் அவர்களுக்கு கெட்ட காரியத்தை, இந்த ஷிர்க்கையும் ஷிர்க்கில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளையும் ஷைத்தான் அவர்களுக்கு அலங்கரித்து காட்டிவிட்டான். நேரான பாதையை விட்டு ஷைத்தான் அந்த மக்களை கெடுத்து வைத்திருக்கிறான். அவர்கள் நேர்வழி இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்தவர்களாக இருக்க வேண்டாமா? அவன் தானே வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடியவன். நீங்கள் மறைப்பதையும் வெளிப்படுத்தக்கூடியதையும் அவன் தானே அறிந்தவன். அல்லாஹு லா இலாஹா இல்லஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. அவன் மகத்த அது தௌஹீதை பற்றிய அந்த அவசியத்தை, அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி அது பேசுகிறது. அல்லாஹ்வுக்கு இந்த சம்பவம் பிடிச்சு போயிடுச்சு. இத குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். சூரா நம்மள சொல்றது மட்டுமல்ல, அல்லாஹுவை பற்றி அது புகழக்கூடிய இந்த இடத்திலே மூமின்களே நீங்கள் சஜிதா செய்ய வேண்டும் என்று சஜிதாவுடைய வசனமாகவும் அல்லாஹு தஆலா அதை ஆக்கிவிட்டான். புரியுதுங்களாமா?
சமுதாயத்தை நினைத்து கவலைப்படுவது இது குர்ஆன் நமக்கு வலியுறுத்திய கடமை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள்கள், அவர்களுடைய மனைவிமார்கள், அவர்கள் உருவாக்கிய சமுதாய பெண்மணிகள் இந்த சமுதாய கவலையில் சிறந்த முன்னோடிகளாக இருந்தார்கள். பல சஹாபிய பெண்கள் போரிலே உயிர் நீத்திருக்கிறார்கள். பல சஹாபிய பெண்கள் தங்களுடைய செல்வங்களை இந்த தீனுக்காக செலவழித்தார்கள், தங்களுடைய குடும்பத்தை இந்த தீனுக்காக அர்ப்பணித்தார்கள். எந்த ஒரு சஹாபிய பெண்ணும் நான் உண்டு, எனக்கு எனது கணவன், எனது பிள்ளை, எனது குடும்பம் முக்கியம் என்று அவர்கள் இருந்துவிடவில்லை. சமுதாயம் முக்கியம், ஈமான் முக்கியம், தீன் முக்கியம், இஸ்லாம் முக்கியம், அதற்காக நான் என்னை அர்ப்பணம் செய்வேன் என்ற அந்த ஒரு சிறந்த உயர்ந்த கொள்கையில் இருந்தார்கள். பல வரலாறுகளை நீங்கள் எடுத்து படிக்கலாம் சகோதரிகளே. இதுதான் இங்கே முக்கியமான ஒன்று. நம்மில் ஒவ்வொருவருக்கும் இந்த கவலை வர வேண்டும். தொழுகை எப்படி முக்கியமோ, நோன்பு, பல இன்னும் பல அமல்கள் எப்படி முக்கியமோ, அதுபோன்று என்னால் முடிந்த அளவு இந்த சமுதாயத்தை உருவாக்குவதில், லாயிலாக இல்லல்லாஹுடைய சமுதாயமாக உருவாக்குவதில், சுன்னாவுடைய சமுதாயமாக உருவாக்குவதில், மார்க்க பற்றுள்ள, மார்க்க ஒழுக்கமுள்ள சமுதாயமாக உருவாக்குவதில் எனக்கு பொறுப்பு இருக்கிறது, எனக்கு பொறுப்பு இருக்கிறது, நான் அதற்காக பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற கவலை, சிந்தனை வர வேண்டும். அதற்கு முதலாவதாக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்ய வேண்டும், அழுது அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அதற்கு பிறகு உங்களை அதற்கு தகுதி உள்ளவர்களாக கல்வியாலும், சிந்தனையாலும், நல்லொழுக்கத்தாலும், அதற்கான பயிற்சியாலும் உங்களை தகுதி உள்ளவர்களாக ஆக்க வேண்டும். அதற்கு பிறகு எந்த இடத்தில் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதோ உடனே அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்குரிய கூலியை அல்லாஹ்விடத்தில் மட்டுமே நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். பெயரை, புகழை, வேறு எந்த விதமான உலக ஆதாயத்தை, மதிப்பு, மரியாதை எதிர்பார்க்க கூடாது. நான் உனக்கு சொல்வதன் மூலமாக, உன்னை இதிலிருந்து தடுப்பதன் மூலமாக, இந்த பிரச்சாரத்தின் மூலமாக, இந்த அழைப்பின் மூலமாக, இந்த சீர்திருத்தத்தின் மூலமாக, இன் உரிது இல்லல் இஸ்லாஹ மஸ்தத்து வமா தௌஃபீகி இல்லா பில்லா. நான் அல்லாஹ்வுக்காக சீர்திருத்தம் செய்கிறேன், அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி செய்கிறேன், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டுதான் எனக்கு நேர்வழி, நான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறேன். அன்பு சகோதரிகளே, இப்படி உங்களில் ஒவ்வொருவரும் இன்ஷா அல்லாஹ் உருவாகிவிட்டால், உங்களிலே ஒவ்வொருவரும் இந்த சிந்தனைக்கு வந்துவிட்டால், இன்றைய சமுதாயத்திலே இந்த கந்தூரிகளிலும் தர்காக்களிலும் கூடுகிற இந்த கூட்டங்கள் மஸ்ஜிதுகளிலும் மதரசாக்களிலும் மர்க்கசுகளிலும் கூடிவிடுவார்கள். தங்களுடைய திருமணங்களிலும் இன்ன பிற சடங்குகளிலும் கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து நாசமாக்கக்கூடிய நம்முடைய சமுதாயம் அந்த செல்வத்தை கொண்டு தங்களுடைய சமுதாயத்தில் உள்ள ஏழைகளின் பசியை போக்குவார்கள். வீடில்லாத ஏழைகளுக்கு வீடுகளை கட்டி கொடுப்பார்கள், அவர்களுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பார்கள், அவர்களுடைய நோய் நொடிகளுக்கு மருத்துவ செலவு செய்வார்கள். எந்த ஒரு முஸ்லிமும் தன்னுடைய தேவைக்கு வட்டி வாங்கவோ, வட்டிக்கு கடன் கொடுப்பவனையோ தேடிச் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. வசதி இல்லாததால் என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை, வெயிலிலிருந்தும் மழையிலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிழல் தரக்கூடிய வீடு எனக்கு இல்லை என்று முஸ்லிம் ஏழைகள் குமுற வேண்டிய, கை சேதப்பட வேண்டிய நிலை இருக்காது சகோதரர்களே, சகோதரிகளே. அவர்களுடைய மார்க்கத்திற்கும் நாம் பொறுப்பேற்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதார உலக தேவைகளுக்கும் நாம் பொறுப்பேற்க வேண்டும். இந்த சமுதாய சீர்திருத்தம் நம்மில் ஒவ்வொருவர் மீது கடமை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள், கேளுங்கள். இந்த கவலையை பற்றி, இந்த பொறுப்பை பற்றி நீங்கள் பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள், அழையுங்கள். சமுதாய பணியின் பக்கம், சமுதாய சீர்திருத்தத்தின் பக்கம், நன்மையை ஏவி தீமையை தடுப்பதின் பக்கம், மார்க்க கல்வியை கற்று அதை கற்றுக் கொடுப்பதின் பக்கம், மார்க்க பிரச்சாரத்தின் பக்கம், பிறருக்கு உதவுவதின் பக்கம் நீங்கள் மற்றவர்களை அழைத்துக் கொண்டே, தூண்டிக் கொண்டே இருங்கள். அல்லாஹு தஆலா தானும் தர்மம் செய்யாமல், தர்மம் செய்யாதவர்களை, தர்மம் செய்வதற்கு தூண்டாதவர்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
நரகத்திலே ஹிஸ்லீன் என்ற அந்த முள் மரத்தினுடைய உணவு சீல் சலங்கள் யாருக்கு தெரியுமா? யார் ஏழைகளின் வாழ்வாதாரத்திற்கு பிறரை தூண்டாமல் இருக்கிறானோ அவனுக்கு. அரைதல்லதி யுகத்திபு பித்தீன் ஃபதாலி கல்லதி துஉல் யதீம் வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன். மோசமான கேடுகட்ட அந்த நிராகரிப்பாளனை பற்றி நபியே உங்களுக்கு தெரியுமா? அவன் இந்த மார்க்கத்தை பொய்ப்பிக்கிறான், அனாதைகளை விரட்டுகிறான், ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு அவன் பிறரை தூண்டுவதில்லை. ஆகவே இது சாதாரணமான விஷயம் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், உடனடியான சீர்திருத்தம், உடனடியான மாற்றம் தேவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த சமுதாயத்தினுடைய கவலையை தருவானாக, இந்த சமுதாயத்தின் மீது அக்கறையை தருவானாக, இந்த சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய நேர்வழியின் பக்கம் அழைக்கக்கூடிய நல்ல அறிவை, அதற்குரிய திறமையை, வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. நம்மில் ஒவ்வொருவரையும் நேர்வழி பெற்றவர்களாக ஆக்குவானாக. நேர்வழி பெற்றவர்களோடு அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. சமுதாயத்தை எல்லா விதமான வழிகேட்டிலிருந்தும், சமுதாயத்தை வழிகெடுக்கக்கூடிய எல்லோரிடமிருந்தும் அல்லாஹு தஆலா நமது சமுதாயத்தை பாதுகாத்து அருள்வானாக. பாவங்களை விட்டு பாதுகாப்பானாக. நம்முடைய ஆண்கள், பெண்கள், வாலிப ஆண்கள், வாலிப பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள் என எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா தக்குவாவை தந்தருள்வானாக. சைத்தான்களை விட்டும், ஆபாசங்களை விட்டும், சமுதாயத்தை வழிகெடுக்கக்கூடிய ஒவ்வொரு வழிகடனை விட்டும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து அருள்வானாக. அகூலு கௌலி هذا استغفر الله العظيم لي ولكم فاستغفروه انه هو الغفور الرحيم والسلام عليكم ورحمة الله وبركاته.